ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேபி ஃபுட்ஸோட எபிசோட் 2 தான் வந்து நான் பண்ண போகிறேன். அதாவது 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் இருக்கிற பேபிஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் பற்றின எபிசோட். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஃபுட்ஸ் கொடுக்கலான்றதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபுட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஜென்ரலாக பேபி ஃபுட்ஸ் வந்துட்டு 3 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அண்ட் ஸ்டேஜ் 3. ஸோ ஸ்டேஜ் 1ங்கிறது வந்துட்டு கம்ப்ளீட்லி பியூரிட் ஃபுட்ஸ், அதாவது கம்ப்ளீட்டாக அரைச்ச நல்ல லிக்விடியாக இருக்கிற ஃபுட்ஸ் அண்ட் சிங்கிள் இன்க்ரீடியன்ட் ஃபுட். அதாவது நீங்கள் ரெண்டு ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி இல்லை ரெண்டு கிரெயின்ஸை மிக்ஸ் பண்ணிலாம் கொடுக்கக்கூடாது. ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு பியூரி பண்ணி கொடுக்குற ஃபுட்ஸ் தான் வந்துட்டு ஸ்டேஜ் 1 ஃபுட்ஸ். ஸ்டேஜ் 2 ஃபுட் அப்படிங்கிறது கொஞ்சம் திக்கர் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி கொடுக்குற ஃபுட், இல்லை மேஷ் பண்ண ஃபுட், லைக் வேக வச்சு உதுத்து விட்ட பொட்டேட்டோ, வேக வச்சு மசிச்ச பொட்டேட்டோஸ், அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ் வந்துட்டு ஸ்டேஜ் 2 ஃபுட்ஸ். ஸ்டேஜ் 3 ஃபுட்ஸ் அப்படிங்கிறது சாஃப்டாக மென்று சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ், அதாவது சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் பப்பாயா, சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் ஆப்பிள், நல்லா குக் பண்ண பாஸ்தாஸ், இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜ் 3 ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேற்று நம்ம பார்த்த எபிசோடில் வந்துட்டு நம்ம 4 to 6 மந்த்ஸ் வரைக்கும் பேபிஸ்க்கு ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அது சாலிட் ஃபுட்ஸ், லிமிட்டெட் சாலிட்ஸ், லிமிட்டெட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் அரிசி கஞ்சி சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து ஸ்டேஜ் 1 ஃபுட். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா அரைச்சி கூழ் மாதிரி தான் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் 6 மந்த்ஸ்க்குள்ளே வந்து எந்த உங்களுக்கு எந்த தேவையும் இல்லாதனால நீங்கள் வந்துட்டு சாலிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலைன்னா நீங்கள் 6th மந்த்தில் தான் சாலிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அகெயின் 6 மந்த்ஸ்லேருந்து 8 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டேஜ் 1 ஃபுட்ஸ் தான் கொடுக்கணும். அதாவது நல்லா அரைச்சி கூழ் மாதிரி இருக்கிற ஃபுட்ஸை தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுவும் வந்து நீங்கள் சிங்கிள் இன்க்ரீடியன்ட் ஃபுட் தான் கொடுக்கணும். சில பேர் எடுத்ததுமே 6 மந்த்ஸ்லேருந்து சத்து மாவு கொடுத்துருவாங்க. அது சில பேருக்கு ஒத்துக்கும், பட் சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் எப்போவுமே சத்து மாவு கஞ்செல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, அதில் இருக்கிற ரொம்ப டஃப்பான இன்க்ரீடியன்ட், ரொம்ப செரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற இன்க்ரீடியன்ட், இல்லை எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே கூட நீங்கள் சிங்கிளாக ஒன்று ஒன்றா தனித்தனியாக அரைச்சி கஞ்சி மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அதை அவங்களுக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா கொடுங்க. ஸோ 6 மந்த்ஸ் டு 8 மந்த்ஸ் ஸ்டேஜ் 1 ஃபுட்ஸில் நீங்கள் வந்து என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கிரெயின்ஸ், அதாவது தானிய வகைகளில் வந்து ராகி, கோதுமை, அப்புறம் அரிசி கஞ்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூங் தால், அதாவது பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வேக வச்சு அரைச்சி கஞ்சி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ராகி, அதாவது கேழ்வரகையும் கோதுமையும் ஊற வச்சுட்டு ஓவர் நைட், ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் அரைச்சி பால் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அது வேணுங்கிறப்போ ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு கஞ்சி மாதிரி பண்ணி நல்லா பாயில் பண்ணி நல்லா குக் பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டேஜ் 1, 4 to 6 மந்த்ஸ் ஸ்டேஜ் 1ல சொன்னதே தான் இந்த ஸ்டேஜ் 1க்கும் நீங்கள் கொடுக்கணும். ஆப்பிள், பனானா அதாவது வாழைப்பழம், பியர், அப்புறம் இது கொடுக்கலாம். கிரேப்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது, ஆப்பிள், பியர், பனானாஸ் கொடுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் இந்த ஆப்பிள் மட்டும் நீங்கள் வந்துட்டு வேக வச்சு கொடுக்கணும், பனானா பச்சையாக கொடுக்கலாம், பியர் ஃப்ரூட்டும் வந்துட்டு நீங்கள் வேக வச்சு தான் கொடுக்கணும். ப்ளம்ஸ் கொடுக்கலாம், ப்ளம்ஸ் வந்துட்டு நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரூட் நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே அரைச்சி நீங்கள் கொடுக்கக்கூடாது. எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஒரு 1 இயர் வரைக்கும் ஜூஸ் வந்துட்டு பியூர் ஜூஸாக கொடுக்கக்கூடாது, வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இனிஷியலாக வந்து 75% வாட்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ரெடியூஸ் பண்ணி ஜூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கொடுக்கலாம், கேரட்ஸ் கொடுக்கலாம், பீட்ரூட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ கேரட்ஸ் கொடுக்கலாம், இது கொடுக்கலாம், சுரக்காய் கொடுக்கலாம், புடலங்காய் கொடுக்கலாம், அண்ட் இது ப்ராக்லி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கலான்னா, நீங்கள் வந்து நல்லா வேக வச்சுட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி கூழ் மாதிரி கொடுக்கலாம். எதுவுமே வந்து பச்சையாக கொடுக்காதீங்க இந்த ஸ்டேஜில், ஸ்டேஜ் 1 ஃபுட்ஸில். அடுத்தது நான்வெஜ் சைடு பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸில் வந்துட்டு முட்டையோட எல்லோ, அதாவது மஞ்சள் கரு மட்டும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஒயிட் வந்து கொடுக்காதீங்க, குக் பண்ணி கொடுங்க, பச்சையாக கொடுக்காதீங்க. சிக்கன் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சிக்கன் ஃபிஷ் அண்ட் மட்டன் வந்து சூப்பு வச்சு நல்ல ஒரு 1 ஸ்பூன் மட்டும் கொடுக்கலாம். இந்த எல்லா ஃபுட்ஸுமே எவ்வளோ அளவு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவு 6 மந்த்ஸில் ஆரம்பித்து ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட வந்து அது நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வேலை கொடுக்கலான்னா, இனிஷியலாக ஒரு வேலையில் ஆரம்பித்து ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வேலை கொடுக்கலாம். அண்ட் முக்கியமாக இதை எப்படி கொடுக்கணும்னா, இன்றைக்கி வந்து வாழைப்பழம், நாளைக்கு வந்து பீன்ஸ், நாளானிக்கு அரிசி கஞ்சி, அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. எப்போவுமே நீங்கள் முதல் தடவை ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஃபுட்டை வந்து மினிமம் 3 நாள் வந்து நீங்கள் கொடுத்து பார்க்கணும். எதுக்குன்னா அலர்ஜி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக. ஒரு வேளை உங்களுக்கு அலர்ஜி ஏதாவது இருந்ததுதான் அந்த
நல்லா தவிர்த்துருங்க. அண்ட் நீங்கள் கொடுக்கும்போது எப்போவுமே முதல் தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சாயங்கால நேரம் நைட்லலாம் கொடுக்காதீங்க. மார்னிங்கில் அந்த மிட் மார்னிங்கில் ஒரு 9 மணி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி வந்ததுனாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ எப்போவுமே நீங்கள் சாலிட் ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் அ டே வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அது 3 டேஸ் கொடுங்க மினிமம், அண்ட் மார்னிங் டைமில் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட அலர்ஜிஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ 6 to 8 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் பார்த்துட்டோம், என்னென்ன சாப்பிட்லான்ட்டு, கிரெயின்ஸ் பார்த்தோம், வெஜிடபிள்ஸ் பார்த்தோம், நான்வெஜ் என்ன கொடுக்கலான்னு பார்த்தோம். பால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்கலாம், இல்லைனா மதர்ஸ் மில்க் கொடுக்கலாம். பசும்பால் கொடுக்காதீங்க, அது அவங்க கிட்னியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பாலுடைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம், சீஸ் கொடுக்கலாம், அதில் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, யோகர்ட்ஸ் கொடுக்கலாம், கொஞ்சமாக கர்டு கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து அவங்களோட செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, நிறைய அந்த பாக்டீரியா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் கர்டு வந்து கொடுக்கலாம். மற்ற வேறு எந்த பால் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க. இதுதான் ஸ்டேஜ் 1 ஃபுட்ஸ் ஃபார் 6 to 8 மந்த்ஸ். அடுத்தது ஸ்டேஜ் 2 ஃபுட்ஸ் பார்க்கலாம். அதாவது 8 மாதத்துலேருந்து 10 மாதத்துக்குள்ளே என்னென்ன ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட வெள்ளக்கரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுவும் குக் பண்ணி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃப்ரூட்ஸில் கிரேப்ஸ் நீங்கள் அடிஷ்னலாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், வெல்ரிக்கா அடிஷ்னலாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். குட்டி குட்டியாக சாஃப்டாக உள்ள குறை குறைன்னு அரைச்ச மாதிரி வெல்ரிக்கா வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் எப்போவுமே இது வரைக்கும் நான் சிட்ரஸ் ஃப்ரூட் சொல்லலை, அதனால் சிட்ரஸ் ஃப்ரூட் நீங்கள் எப்பயுமே கூட இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஆரஞ்ச், மொசாம்பி, சாத்துக்குடி, லெமன், இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. ஈவன் 10 மந்த்ஸ் வரைக்குமே, 8 to 10 மந்த்ஸ் ஆன ஸ்டேஜ் ஃபுட்ஸ் 2 ஃபுட்ஸில் கூடயுமே நீங்கள் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. கிரேப்ஸ் கொடுக்கலாம். ஸோ கிரேப்ஸ், குக்கும்பர், பீச் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், கிவி, இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் 2ல. அண்ட் எக் கொடுக்கலாம் நான்வெஜ்ஜில். அண்ட் சிக்கன் வந்து ஒரு பீஸ், ஒரு சின்ன பீஸ் அந்த மாதிரி நல்லா குக் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம். ஃபிஷ் கொடுக்கலாம், ஃபிஷ்ஷும் நல்லா குக் பண்ணி பாயில் பண்ணி கொடுக்கலாம். டைரி ப்ராடக்ட்ஸில் மறுபடியும் வந்துட்டு பால் வந்து அதே தான் நான் 1 இயர் வரைக்குமே சொல்வேன், ஃபார்முலா மில்க் இல்லைனா மதர்ஸ் மில்க் கொடுக்கலாம். அண்ட் இதில் தானிய வகைகளில் நீங்கள் எல்லா தானியங்களுமே இந்த டைமில் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டைமில் ஸ்டேஜ் 2 ஃபுட்ஸ்னால நீங்கள் காம்போ மாதிரி கொடுக்கலாம். அதாவது வரகு கம்பு ரெண்டு சேர்த்து மட்டும் ரெண்டையும் அரைச்சி அந்த மாதிரி மோர் தேன் 1 ஃபுட்ஸை அரைச்சி நீங்கள் காம்போவாக கொடுக்கலாம். ரைஸில் வந்து பருப்பு மட்டும் பருப்பு சாதம் கொடுத்துட்டு இருந்தீங்களே, அது கூட இன்னொரு வெஜிடபிளையும் குக் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி காம்போ ஃபுட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டேஜ் டூவில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸ்டேஜ் ஒன்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டுவர்ட்ஸ் 8 மந்த்ஸ் வரும்போது ஒரு நாளைக்கு 2 மீல் காலையில் ஈவினிங் 2 தடவை கொடுக்குற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா, மில்க்கை தவிர்த்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் 2 மீல் + 1 ஸ்நாக் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது காலையில், மத்தியானம் அண்ட் ஈவினிங் டைமில் ஒரு கொஞ்சமான அளவு ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம் ஃபுட். ஸோ 3 டைம்ஸ் அ டே வந்து சால்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் ஸ்டேஜ் 2ல. அண்ட் ஸ்டேஜ் 1ல வந்து நான் சீஸ்லாம் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன், சீஸும் யோகர்ட்டும் சொல்லியிருந்தேன் ஸ்டேஜ் 1ல. ஸ்டேஜ் 2ல அடிஷ்னலாக நீங்கள் வந்து பன்னீர் வந்து கொடுக்கலாம். நீங்கள் வீட்டில் பண்ண பன்னீரே வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வந்து அந்த பன்னீரை வந்து வறுத்துட்டு ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் வந்து நல்லா கையில் நல்லா மசிச்சு விட்டு கொடுக்கலாம். இப்போ தண்ணி எவ்வளோ கொடுக்கணும், ஸ்டேஜ் 1ல வந்து நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு மீல்க்கு அப்புறமும் நீங்கள் ஃபியூ சிப்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்கலாம். 8 மந்த்ஸ் வரும்போது அதை வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் கொடுக்கலாம். ஸ்டேஜ் 2ல வந்து நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு மீலும் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன்லேருந்து 1/4 அரை டம்ளர் வரைக்கும் வந்துட்டு தண்ணி வந்து கொடுக்கலாம். ஜூஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி கலந்து கொடுங்க, 50-50 தண்ணி கலந்து கொடுங்க, ராவாக அப்படியே ஜூஸாக கொடுத்துறாதீங்க. ஸோ இதுதான் ஸ்டேஜ் 2 ஃபுட்ஸ். அதாவது 8 மந்த்ஸ் வந்து 10 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன கொடுக்கலாங்கிற ஃபுட்ஸ். அடுத்தது ஸ்டேஜ் 3 ஃபுட்ஸ் பார்க்கலாம். ஸ்டேஜ் 3 ஃபுட்ஸில் நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா, சாஃப்டாக மென்று சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ். அதாவது நல்லா குக் பண்ண பாஸ்தா, குட்டி குட்டியாக வெட்டின ஆப்பிள்ஸ், குட்டி குட்டியாக வெட்டின பப்பாயா, குட்டி குட்டியாக வெட்டின வாட்டர்மெலான்ஸ் கொடுக்கலாம். அண்ட் டேட்ஸ் பீசஸ், அதாவது பேரிச்சம்பளை பீசஸ்லாம் வந்து கொடுக்கலாம். நான்வெஜ்ஜில் வந்து நீங்கள் எல்லா ஐட்டமுமே வந்துட்டு மட்டன் மட்டும் 1 இயர்க்கு அப்புறம் கொடுத்தா பெட்டர், ஏன்னா அது கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மற்ற எல்லாமே நீங்கள் 1 பீஸ் குட்டி குட்டி பீசஸ் வந்து கொடுக்கலாம் நான்வெஜ்ஜில். ஃப்ரூட்ஸில் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்துட்டு கிரேப்ஸ் அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் என்ன, ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன், இந்த ஜூஸஸ்லாம் வந்துட்டு நீங்கள் 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதில் ஆசிடிக் கண்டென்ட் இருக்குங்கிறனால தான் அதை வந்து கடைசியாக வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அண்ட் கிரெயின்ஸ்லலாம் லென்டில்ஸ் அண்ட் கிரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பருப்பு வகைகள், எல்லா தானிய வகைகளும் வந்து நீங்கள்
கொடுக்கலாம், எல்லாத்தையும் கலந்து சத்துமாவும் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்து இதுதான். ஸோ சத்துமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் சத்துமாவில் 30 இன்க்ரீடியன்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ அது எல்லாமே செரிக்கிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருப்போம் ஆகணும் நம்ம குழந்தையோட கிட்னா, அது 10 மாதம் 1 இயர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த டைப்ல தான் நீங்கள் சத்துமாவு கொடுக்கணும். அதுவும் நீங்கள் நல்லா அதை வேக வச்சு அதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கொடுங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வரும். அதனால சத்துமாவும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நான்வெஜ்ஜும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடாது 1 இயர் வரைக்கும். சால்ட் அண்ட் சுகர் அதே மாதிரி நான் ஃபஸ்ட் எபிசோடில் பண்ண மாதிரி சொன்ன மாதிரி 1 இயர் வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அது உங்கள் கிட்னியை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸுமே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். வெஜிடபிள்ஸும் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ 12 மந்த்ஸ் அட் த எண்ட் ஆஃப் 12 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா சால்ட் சுகர் பால், அதாவது மதர்ஸ் மில்க் அண்ட் ஃபார்முலா மில்க் தவிர்த்து வேறு பால், அது மட்டும்தான் நீங்கள் வந்து கொடுக்காமல் இருப்பீங்க. மற்ற எல்லாமே அவங்களுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஸ்டேஜ் 3 ஃபுட்ஸ். 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக உங்களுக்கு நீங்கள் கவுஸ் மில்க் அதாவது பசும்பால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சால்ட் வந்துட்டு கொஞ்சமாக லை ஒரு பிஞ்ச் அளவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். சுகர் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓகே தான். அண்ட் என்ன சுகர் கொடுக்கலாம், சுகரில் எது பெஸ்ட்டுங்கிறத நான் ஆல்ரெடி சுகர்ஸ் எபிசோடில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க எப்போவுமே சில்ட்ரனுக்கு. அண்ட் தேர்ட் ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ ஃபுட் கொடுக்கணும்னா 3 மீல்ஸ் அண்ட் 2 ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அதாவது மார்னிங் எழுந்திரிச்சது மில்க் கொடுப்பீங்க, பால் கொடுப்பீங்க. ஒரு 8:00, 8:30 இல்லை 9:00, இந்த 8 to 9 வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீல் கொடுங்க. அப்புறம் வந்து லஞ்சுக்கு, லஞ்ச் டைம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் மிட் மார்னிங் ஸ்நாக் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸு இல்லை வந்து ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி தானியங்களை வந்து முளை கட்டி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்ச், லஞ்சுக்கு வந்துட்டு ரைஸ் கூட வந்து தால் இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுக்கலாம். அப்புறம் ஈவினிங் வந்து நீங்கள் இன்னொரு ஸ்நாக் வந்து கொடுக்கணும். ஸோ மார்னிங் மிட் மார்னிங் ஸ்நாக் ஒன்று, ஈவினிங் ஸ்நாக் ஒன்று, 2 ஸ்நாக்கு. அண்ட் மீல்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் வந்து ஒரு மீல் வந்து கொடுக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணுற ஃபுட்லேயே வந்துட்டு சத்தானதாக கொடுக்கலாம். லைக் வந்து அரிசியே வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் கொடுக்காமல் ப்ரௌன் ரைஸ் கொடுக்கலாம். அண்ட் தோசையில் ஒயிட் இந்த மில்லட் தோசை மாதிரி கொடுக்கலாம். தண்ணிக்கு பதில் நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ண ஜூஸ் கொடுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுங்க. லெட்டஸ் பிரிங் இன் அ ஹெல்த்தி ஜென்ரேஷன். தேங்க்யூ.